தொடர்ந்து நம்பூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக குலசேகர் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவில் பக்தர்கள் நேர்த்திக் கடனுக்காக போலீஸ் வேடமிட தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தடை விதித்துள்ளார். குலசை சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களுடன் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திறந்த வேனில் ஆட்களை ஏற்றி வந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வேல், சூலாயுதம், வாள் போன்ற உலோகப் பொருட்களை கொண்டுவரக்கூடாது என்றும் சாதி சின்னங்களுடன் கூடிய உடைகள் உடுத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். நத்தம் அருகே புறவி எடுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் மூங்கில்பட்டியில் உள்ள வீரன் பட்டாணி சுவாமி கோவிலில் புறவி எடுப்பு விழா கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட சாமி சிலைகளை ஊர்வலமாக தூக்கி வரப்பட்டன. இந்த விழாவில் செல்லநாயக்கன்பட்டி, பட்டணம்பட்டி, கோபால்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் விழாவில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அரசு பேருந்தில் எம்ஜிஆர் பாடலுக்கு மூதாட்டி ஒருவர் உற்சாகமாக மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்துருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. நடனமாடிய வீடியோ வைரல் ஆகி உள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற பாடல் ஒளிபரப்பானது. அப்போது உற்சாகமடைந்த மூதாட்டி ஒருவர் பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு உடலை அசைத்து நடனமாடினார். இந்த வீடியோ எடுத்த பயணி ஒருவர் சமூக வலைதளத்தில் அதனை பகிர்ந்துள்ளார். உடுமலை அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 37 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்தில் இருந்து சென்ற அரசு பேருந்து வல்லகொண்டபுரம் பகுதியில் நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனால் பேருந்தில் இருந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 37 பேர் காயமடைந்தனர். இவர்கள் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள 2 பேர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு அருகே 4 ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது திருமணம் செய்தவரிடம் பெரிதாக பணம் எதுவும் இல்லை என்றும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்குமாறும் அந்த பெண் அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோவால் கணவரிடம் சிக்கினார். இந்த மோசடியில் தொடர்புடைய 3 பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 4 ரூபாய்க்கு சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டதால் ஜவுளிக்கடையில் வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். முதலில் வரும் 400 பேர் எந்த ஆடையை எடுத்தாலும் 4 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனை அறிந்த பொதுமக்கள் கடை திறக்கும் முன்பே குவிந்தனர். கடை திறக்கப்பட்டவுடன் முண்டியடித்து கடைக்குள் சென்றனர்.